ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா எந்த சாவின்னு ஓபன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஓ மை காட். கார் எப்படி வெளிய எடுக்க போறேன்னு தெரியல. பண்ணாத தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்கறதுங்கிறது, முட்டை கொடுத்தா வாயில் எப்படின்னு வச்சுட்டு, ஆனால் ஐஸ்கிரீம் கொடுத்தா பாருங்க ஃபுல்லாக தூங்கி எந்திரிக்கட்டும். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இது வந்து போன வீடியோவோட ஒரு கன்னிவெட்டி தான். என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் இங்கே மாமனார் ஊருக்கு பொங்கலுக்கு வந்தது, அதுக்கப்புறம் இப்போ நான் சொந்த ஊருக்கு போக போகிறேன். காலையிலேயே போயிருக்கணும், அதுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை. வழக்கம் போல் இங்கே வந்ததுக்கப்புறம் சேம் வந்து நம்மளுக்கு அதே பிரச்சனை தான். இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். நேற்றுக்கு காலையில் சாப்பிட்டது தான் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். முட்டைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம், முட்டை கூட சாப்பிட மாட்டேங்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன், ஒரு அரை கிலோ சிக்கன், ரைஸ் எதுவும் போடாமல் இந்த மாதிரி வெறும் தண்ணி மஞ்சத்தூள் மட்டும் போட வேக வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பிடான்னு பார்ப்போம். இப்போ இருந்திருந்து இவன் இங்கே வந்து எப்படி வந்து கவ்வி இருக்கும்னு, ஆனால் வரமாட்டேங்கிறான். ஆனால் நம்ம நாய் வந்து நம்ம இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வந்தாவே கண்டிப்பாக ஃபுட் எடுக்காது. அது ரெண்டு மூணு டைமில் இந்த டைம் ரொம்பவுமே மோசமாக பண்ணுறான். பட் ஆக்டிவாக தான் இருக்கான், ஆக்டிவ் இல்லாமல் இல்லை. ரேம்போ ரேம்போ கம்மியா என்ன டாடி, இது சிக்கனா? மட்டன் கிடைக்கலையா? சாப்பிடுறான். எப்ப நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லுங்க, எனக்கு போர் அடிக்குது. நீ போட்டு போட்டு சாப்பிடுறோம். இது ஏன் பிச்சு பிச்சு போட்டுலாம்? நம்ம கம்மு நாய பிறந்திருக்கலாமோ? ஒரு நாள் இந்த மாதிரி இருந்து பாருங்க, அப்ப தெரியும். அப்ப இங்க வந்த ஒரு சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவாரா? நல்ல பீசா எடுங்க. கறி டேஸ்ட் சுமாராக தான் இருக்குது. ஒருவேளை பழைய கறி வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? ரெடியா போகலாமா? இப்போ சொந்த ஊருக்கு போக போகிறேன் நான். ஆனால் ஒரு வானரப்படையே திரட்டிட்டு போக போகிறேன். என்ன ஒரு ஃபன் வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறது நான். இன்னைக்கு செத்த இதுதான் என்னோடய வீடு போகிற வழி. ரொம்ப நாள் கழித்து வர நானே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அப்படிங்களா, சாவி யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் சாவியா? இதுதான் என்னோடய வீடு. எப்படி இருக்குது பாரு. ஐயோ சாமி, படு மோசமாக இருக்குது. அப்படியா, சாவி வேற யார்கிட்ட இல்லையா? இப்போ பக்கத்து வீட்டில் சாவி இருக்கு, அதாவது அது வந்து எங்கள் சித்தி வீடு, அங்கே தான் சாவி எப்போவுமே இருக்கும். இந்த ஆப்போசிட் வீட்டில் சாவி கொடுத்துட்டு போகிறாங்க, போயிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ சாவி இல்லை, ஆளுக இல்லை. எப்படி உள்ள போகிறது? கதை உடைச்சிட்டு உள்ள போயிட வேண்டியதுதான். அடப்பாவி, இது இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா எந்த சாவின்னு ஓபன் ஆயிடுச்சு. ஏய் கமலி, பார்த்து பயந்துராத. இங்க பார் வீட்டுக்குள்ள. ஐயோ, இது நாங்க இருந்த பழைய வீடு இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. இதுதான் வீடு. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு பார்த்ததே பயமாயிருச்சு. வீட்டுக்குள்ளேயே ஒரு காடே முளைச்சிருச்சு. அது அவங்கள கேளுங்க, அவங்கள கேளுங்க.
இயல வேண்டாம் இப்பதான் ஓ இதெல்லாம் மஞ்ச கோபி அடிச்சது அந்த பிஏ எவ்வளவு இருக்குது எக்கோ அடிக்குது பூச்சி கூடு எங்க பாம்பு இருக்கும்னே தெரியல இது நான் சின்ன பையனாக இருந்தப்போ இங்கே தான் புழங்கிட்டு இருந்தோம் இல்லை நல்லா தான் இருந்தது ஒரு கவனிப்பு இல்லாமல் இருந்த ஒரு வீடு என்ன நிலைமைக்கு ஆளாகுங்கிறது இது தான் இங்கே பாருங்க ஓ மை காட் எனக்கு உள்ளே போகிறக்கே பயமாக இருக்குது எந்த நேரத்துலையும் மேலே விழுந்துடலாங்கிற மாதிரி இருக்குது எனக்கு அந்த கம்பெனி வேலையும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை நான் ஒரு இவ்வளோ தூரம் நான் ஒரு வீடு வந்து புழங்காமல் இருந்தேன் இந்தளவுக்கு ஆகுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை முழுக்க முழுக்க என்னோடய தப்பு தான் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி இப்போ நான் சுத்தம் பண்ண போகிறதில்ல ஏன்னா நம்ம சுத்தம் பண்ணோன்னு அது நடக்கிற விஷயமே இல்லை நான் இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 450 ரூபாய்க்கு வாங்கினேன் ஃபோட்டோஸ் அம்மாவோட அப்பா பிரதர் ஃபோட்டோ அவ்வளோவா தெளிவாக தெரியல இது என்னோடய ஃபாதர் இது நடுவாளைக்கிறது மாமா இன்னொருத்தர் யாருன்னு எனக்கே தெரியல அப்பாவோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் மேலே பார்த்தா பயமாக இருக்கு அப்பா அம்மா பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி இந்த இடத்துல நின்று நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் ரெண்டு பசங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் இல்லாமல் வேண்டாமான்னு தெரியல அவர் லவ் மேரேஜ் பண்ணிட்டார் அது அதர் கம்யூனிட்டியில் பண்ணதுனால அப்பா அவர் மேலே கோபமாக இருந்தார் அதனால் அவர் வராமல் இருந்தார் ரொம்ப நாளாக வராமல் இருந்தார் அதுக்கப்புறம் அப்படியே விலகிட்டார் அதுக்கப்புறம் அப்பா வர சொன்னாங்க எல்லாம் வருவாங்க போவாங்க ஆனால் வந்து வீட்டோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்துட்டார் அவர் 2012 அப்பா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 அம்மா தவறிட்டாங்க அதுக்கப்புறம் வீடு பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருந்தது நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஆளுகிட்ட சொல்லி சுத்தம் பண்ண சொல்லியிருந்தேன் அவங்களும் சுத்தம் பண்ணிவிட்டாங்க இப்போ 6 மந்த்தில் இந்த வந்து வீடு வந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறக்குறப்ப வந்து நான் கூட இல்லாமல் போயிடுச்சு அப்பா இறந்தப்பும் சரி அதுவும் அம்மா இறந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரிப்பில் தான் இருந்தேன் அம்மா இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா தர்ம அது உள்ள ரூம் பெட்ரூம் எல்லாம் கிடையாது சில பொருட்கள் உள்ள வைக்கிற ரூம் தான் இந்த நிலவு இருக்குறீங்களா அந்த நிலவுல வந்து ஒரு விளக்கு வச்சுக்குவோம் இந்த பக்கம் வெளிச்சம் வரும் அந்த பக்கம் வெளிச்சம் வரும் நான் இந்த பக்கம் உட்காந்து படிப்பேன் அண்ணா வந்து அந்த பக்கம் உட்காந்து படிப்பாரு சமையல் வந்து வெளியில பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ டப்புன்னு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆள் அந்த விளக்கு எடுத்துட்டு போய் அந்த பொருளை எடுத்து கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டு மறுபடியும் விளக்கை கொண்டு வந்து இங்கே வச்சு ரெண்டு பேரும் படிக்க ஆரம்பிப்போம் இதெல்லாம் வந்து ஒரு அதெல்லாம் நினைக்கிறப்ப தான் நாம் இன்னும் எவ்வளோ கரெக்டாக இருக்கோம்னு தோணுது அவ்வளோதான் இது மொத்தமாகவே ஒரு 4.5 சென்ட் தான் வரும் என்னோடய சொந்த பந்தங்களை பற்றி கேட்பீங்க எல்லாருமே சொந்த பந்தங்கள் அப்பாவோட சொந்த பந்தங்கள் பூரா இதே ஊர் தான் ஒரு சின்ன ஒரு குடும்ப ஒரு பிரச்சனை மாதிரி பிரச்சனைன்னு இல்லை அதை பிரச்சனையாக்கிட்டாங்க என்ன சொல்கிறது அந்த குடும்பத்துலேயே நான் தான் வந்து கடைசி ஒரு ஆள் எப்போவுமே தெரியும் கடைசி ஆளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ரொம்ப செல்ல பையனாக ஒன்றா தான் இருப்பான்
பிரச்சனை பண்ணுறதும் அவனைத்தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம பண்ணாத தப்பை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே கார்னர் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கார்னர் பண்ணுறப்போ என்னால் சகிச்சுக்க முடியல. பண்ணாத தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்குறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம நம்ம சொந்த காசில் நம்ம உழைப்பில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்லை தாழ்ந்து போகணும் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம். இது பெரிய அடக்குமுறை மாதிரி இருந்தது. இது நிறையா குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அதில் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மட்டும் கொஞ்சம் ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி ஒதுக்குன ஒரு ஃபேமிலி மாதிரி அப்பா மாதிரி எங்கள் அப்பா ஆகிட்டாரு. அதே வாழையடி வாழையை நம்மளையும் அந்த மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. அப்பா இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தது. அப்பா இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க வேலையிலாம் காட்ட ஆரம்பித்தாங்க. அதனால் போங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டது எல்லாமே. நான் யாரையும் அப்படி மதிக்காமலாம் போகல. என்ன மதிக்கிறவங்கள மதிப்போம், மதிப்பு கொடுக்காதவங்களுக்கு நம்ம ஒன்றும் பெரிய மேட்டரில். இதை சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. அதை சொல்கிறேண்ணே, உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேறு யார்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து இங்கே குண்டேரிப்பள்ள அணைன்னு சொல்லி ஒரு டேம் இருக்குது, நீர்த்தேக்கம் இருக்குது. அதுக்கு தான் போக போகிறோம். ஆல்ரெடி ஒரு பைக் ரைடு ஒன்று பண்ணியிருப்பேன், அது பெருசாக ஒரு ஒன்று பண்ணல. இப்போ போய் அதில் ட்ரோன் ஷாட் விட முடியுமான்னு தெரியல. விட முடிஞ்சதுன்னா அதை ஃபுல்லாக நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா. எப்பா வரலாறு காணாத கூட்டம் பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டம். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் வரும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. அப்படி இல்லை, நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லா கூட்டத்தை கவர் பண்ணுறேன். சூப்பரான இடம் இல்லை. கொரோனா வந்துட்டு இருக்குதான், மூஞ்சியில் முகம் மூடி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஏ வந்து ஏதோ சுத்தி பார்க்கணும்னா மாங்காய் ஏதோ ரெண்டு வாங்கி வாயில் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க என்னடா அது? அங்கே அதேதான். டேம் வந்தாச்சு. இதில் பெருசாக பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா, நான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு போகிறது, எனக்கு புதுசாக தெரியுது வந்து இந்த க்ரௌடு தான், இவ்வளோ கூட்டம் தான். ஆனால் நானே வந்து இந்த டேம்பை பார்க்காத ஒரு விஷயம் அந்த கழுகு பார்வை, அந்த ட்ரோன் வியூ தான். அதை நான் பார்க்கல, எனக்கு கூட்டமாக இருக்கிறதுனால மாஸ்க் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ ட்ரை பண்ண போகிறேன், எந்தளவுக்கு சக்ஸஸ் வரப்போகுதுன்னு தெரியல. அடுத்தது 1, 2, 3 ட்ரோன் ஷாட். ஷாட் பார்த்துருப்பீங்க, எனக்கு ரொம்ப ஆசை தான் இதோட நல்லா எடுக்கணும்னு. திடீர்னு பார்த்தா ட்ரோன் எங்கே போச்சுன்னே தெரியல. காற்று வேற கொஞ்சம் வேகம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் சரி ஓகே வேணான்ட்டு ரிட்டன் ஹோம் கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டுமோ, அடுத்து கார் எப்படி வெளியெடுக்க போகிறேன்னு தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கில் உட்காந்துட்டு இருக்கிறோம். பசி, மதியம் சாப்பிடவே இல்லை. இவனுக்கு ரொம்ப பசிக்குன்னு சொன்னான் அப்படிதாண்டா. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மீன் கிடைக்கும், ஒரு ஜிலேபி மீன். ஒரு மீன் வந்து 25 ரூபாய்னாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இந்த டேம்புக்குள்ளே வந்து என்ட்ரி ஃபீஸுங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான் இப்போ வரைக்கும். இதுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரியல. இந்த பைக் பசிக்குதா? ஒரு மீன் வாங்கி தரேன். ஆவி பறக்கிற மீன். ஆக்சுவலாக இது ரெண்டாவது மீன், பசி ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி வந்துட்டு மீன் எப்படின்னு காட்டாமல் இருந்து எப்படி இருக்கும். இதே மீன் எப்படி இருக்கு?
உங்களுக்கு எப்படி? மீன் தொட்டுக்க சட்னி. ஆமா மீனோட ஒரு சட்னி கொடுத்திருக்காங்க. ஆனா சட்னி தீந்து போச்சு. வெங்காய சட்னி. வெங்காய சட்னி. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? நமக்கு சோறுதான் முக்கியம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியல. Master next. பைசங்கடா. 5 hours later. இப்ப டைம் பாத்தீங்கன்னா மணி 9:00 கலாச்சு. நம்ம ஊர்ல அங்க டேம்ல லாஸ்டா பாத்தீங்களா? அதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம மாமனார் வீட்டுக்கு வந்தேன். வந்து இங்க பார்த்தா மதிய நம்ம அவனுக்கு சிக்கன் ஊட்டிட்டு போயிருந்தோம் ராம்போக்கு. ஒரு 2 மணி நேரத்துல அவன் டைஜஸ்ட் பண்ணாம வாமிட் பண்ணிட்டான். நம்ம வந்து சொன்னாங்க எனக்கு சுத்தமா மனசே இல்லை. உடனே அவனும் நானும் கிளம்பி இங்க வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு மேல அவனை அங்க வச்சிருக்க முடியாது. ஏன்னா ஒரே வேலை தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நான் கம்பல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை ஊட்டி வச்சேன். அதையும் வாமிட் பண்ணிட்டான். சரி அவனுக்கு அந்த ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறப்ப அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது, நல்லாவே புரிஞ்சுக்கிச்சு. பட் அவனை தனியாக விட்டுட்டு போகிறது அது எந்த அளவுக்கு தெரியல எனக்கு. அதனால தான் நான் சரி ஏதோ ஒன்று மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் அவனை அங்கே வச்சுருந்தேன். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபங்க்ஷன். முக்கியமான ஃபங்க்ஷன்னு என்ன? கறி விருந்து. ஆனால் இவன் இருக்கிற சூழ்நிலையில் அந்த விருந்தை நான் அட்டன் பண்ணணுங்கிறது, கறி விருந்தா இல்லை ராம்போவோட உடல் நலமா அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு இவன் தான் ரொம்ப முக்கியமாக பட்டுது. அதனால் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியெல்லாம் அங்கேயே விட்டுட்டு நானும் இவனு மட்டும் கிளம்பி வந்துட்டோம். நைட்டு எந்த ஃபுட்டும் கொடுக்காம ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அந்த ஐஸ்கிரீம் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு அவனை அப்படியே கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வயிறு சமன்படும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சில பேர் வந்து இதில் மாட்டு கருத்து இருக்கலாம். ஏன்னா நாய்க்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃபார்வோ வந்து ஃபார்வோன்னு என்ன குடல் புண்ணாகிறதா நாய்களுக்கு, அப்போ வாய் வழியாக எந்த உணவுமே கொடுக்கக்கூடாது. அதுலேருந்து அது கொஞ்சம் டெவலப் ஆகி அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டெவலப் ஆகி வர்றப்போ டாக்டரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கலான்னு. அடிக்கடி கொடுக்கக்கூடாது, ஏன்னா சர்க்கரை இருக்குது. ஆனால் வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நிறைய டாக் வளர்த்துன எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக வந்து எனக்கு சொன்னது, அதுதான் வந்து நானாக எதுவும் கண்டுபிடிக்கல. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் வரமாட்டேன்னா, ஐஸ்கிரீம் டப்பாவை எடுத்தேன்னா கண்டிப்பாக வந்துடுவான். இந்த இடத்துல நைட்டில் வெளிச்சத்துக்காக பாருங்க, ரிங் லைட். வேணாம் இங்கே வா. ஐஸ்கிரீம் வாசம் பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பீர் பாட்டில் ஓபன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு நாள் ஆச்சு சாப்பிட்டு? அற்புதம். ஒரு அணியாய் என்னன்னா நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா முட்டை முட்டைனா விரும்பி சாப்பிடுவோம். அந்த முட்டை கொடுத்தா வாயில் எப்படின்னு வச்சுட்டு ஆமாட்டேன்டா. ஆனால் இப்போவுமே அதே சூழ்நிலையில் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான். ஆனால் ஐஸ்கிரீம் கொடுத்தா பாருங்க. ஐஸ்கிரீம் யாருக்கு தான் பிடிக்காது? ஐஸ்கிரீம் பிரியன். மூணு வேளையில 6 தடவை சாப்பிட்டு நொல்லு பேசுறீங்க. அப்போ இப்பத்தான் கொஞ்சம் வயிறு குழுக்குழுன்னு இருக்கு. ஒரு கப்பெல்லாம் கட்டுவலியாகாது. போட போறதில்ல, கொஞ்சம் தான் போட போறேன். பேசுறத பார்த்தா மொக்க போடுற மாதிரி இருக்கு உனக்கு. போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே ராம்போ வாய்ஸை காணும், ராம்போ வாய்ஸை காணும் அப்படின்னு. ராம்போ அப்போ மௌன விரதத்தில் இருந்தான், அதனால பேசல. ஏண்டா ராம்போ நம்பாதீங்க, நிறைய எடுங்க. நிறைய தாண்டா அல்ற, இந்த குச்சியில் அவ்வளோதான் வரும். ஓ இன்னும் இருக்கா? வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஐஸ்கிரீம் மட்டும் போதுண்டா, இவ்வளோ சாப்பிட்டேன். ஒன்றும் ஆகாது டாடி, எதுக்கு பயப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். வெளியில ஒரு வண்டி சவுண்டு. சார் அப்படியே கார்டிங்ல பயங்கரமான ஆளா நடிக்கிறாரு. ஒரு சத்தம் கேட்டா அப்படியே சரக்குன்னு பாக்குறான். ஆனா போய் ஒன்னையும் பண்ண மாட்டான். ஏண்டா போனாலும் திட்டுவீங்க. ஐஸ்கிரீம் உனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு வலிக்கும் டாடி. வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். அப்படியே கப்பு முடிஞ்சதுரா, போதும் ஒரே நாள் இவ்வளோ கொடுத்தா தீர்ந்துடு. அதானே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எதை கொடுத்தாலும் சாப்பிடாமே இருந்தேன், இப்போ ஐஸ்கிரீமாவது சாப்பிடுன்னு ரொம்ப சந்தோஷம். வளர்த்துட்டு இருக்கிறேங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வேளை சாப்பிட்லனா கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அவன் சாப்பிடாமல் இருக்கான், சாப்பாட்டு கண்டே ஓடுறான் அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
நினைக்கிறேன். படுத்தே விட்டான் ஐயா, ரொம்ப டயர்டுங்க. ஏன்னா அங்க வந்து அந்த ஆடு கோழி அது மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவுத்தோடருக்கும் பயமா இருந்தது. இவன் எதை கண்டாலும் துரத்திட்டு போக ஆரம்பிச்சிட்டான். ரெண்டாவது அந்த கோழியோட எச்சத்தை வந்து இவன் ஒரு தடவை அப்படியே அந்த நாய் வாய் வைக்கும் இல்லையா, அப்படி வாய் வச்சா எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் அவுத்தே விடலை. தூங்கு, நல்லா தூங்குட. இன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்குவேன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மதியம் ஒரு நாய் வந்தது. அந்த நாயை துரத்திட்டே ஓடிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ஓடிட்டான். நானும் கூப்பிட்டு கத்துறேன், டே ரேம்போ ரேம்போங்கிறான், நிற்கவே இல்லை. திரும்பி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சேன் நான். அவன் வந்து ஓடணுங்கிறக்காக ஓடல, அவன் ஒரு ஆர்வத்தில் அப்படியே போயிட்டான். அதனால தான் அவனை கட்டி வச்சுருந்தான். பட் இங்கே ஒரு காம்பவுண்டாக இருக்கிறப்ப அப்படியே ஃப்ரீயாக அவுத்து விட்டுட்டு அவன் ஜாலியாக இருந்தான் இல்லைங்களா. அது எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. அது எப்படி இடம் மாறினா அதுகளுக்கு எப்படி புரியும், சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது, அப்படியே சாப்பிட்டாலும் அது உடம்பு ஏற்றுக்காமல் வந்து அது வாமிட்டாக வருது அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரியாத விஷயமா இருக்குது. கார் ஒன்று போகுது, அப்படியே டப்புன்னு எழுந்திரிச்சிட்டா. இப்படியெல்லாம் ஒரு நாள் வந்து படுத்த உடனே தூங்க மாட்டான். இப்போ தூங்கிட்டான், நல்லா தூக்கம் சொக்குது அவனுக்கு. நாளைக்கு தான் அவனுக்கு மெயினான ஒரு மேட்ரு. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தண்ணி கொஞ்சம் பக்கத்துலேயே நிறைய இருக்குது, அது வந்து போய் ஸ்விம்மிங் மாதிரி அவனை பழக்க வைக்கலாம், கொஞ்சம் அதை வச்சு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்த உடனே சடனாக இப்படி ஒரு அவன் வாமிட் பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதையுமே அந்த ஒரு இதில் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். தூங்கிட்டாங்க, சரி ஓகே. நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அவன் நிம்மதியாக இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கி எழுந்திருக்கட்டும். ஓகே, இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ரைடு வீடியோவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரேம்போ வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் ரைடு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பாருங்கள் நீங்கள் குட்டீஸுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்களும் பாருங்கள், பைக் ரைடெல்லாம் எப்படி போகிறாங்க, அங்கிள் எப்படி போகிறேன், எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.